சூப்பராக இருந்துச்சு படம். கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் மேரீட் ஆனவங்களுக்குலாம். ஹீரோ ஹீரோயின் எல்லாரோட நடிப்பும் சூப்பராக இருக்கு. காமெடி சீன் நிறைய இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கருணா சாரோட காமெடி சீனும் ரொம்ப நல்லா இருக்கும், பாருங்க, சூப்பராக இருக்கும், என்டர்டைன்மெண்டாக இருக்கும். ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பெண்கள் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக கூட்டு வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். விஷ்ணு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு போகிறார். அந்த வகையில் இந்த படமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு செம்மையாக சூஸ் பண்ணியிருக்கேன், தாராளமாக வந்து பாருங்கள், ஒர்த்தபிள். சூப்பர், நல்லா இருக்கு படம். இருக்கு ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் ஐஸ்வர்யா லக்ஷ்மியோடைய ஆக்டிங்கு, அவங்க அந்த குஸ்திக்காக எடுத்துக்கிட்ட அந்த பர்ஃபார்மன்ஸு, முக்கியமாக படத்தில் காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு மாதிரி ஜாலியாக, மிக முக்கியமாக ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுல்ல நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குல, அவங்களாம் வந்து இந்த படம் பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஐ சோ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, விஷ்ணு சார், ஐஸ்வர்யா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருந்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்ல போனால், ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பராக, நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது எல்லாமே அதே ஒன்றே ஒன்று தான், ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸுக்காக அந்த தங்கல் படம் மாதிரி அந்த மாதிரி கேர்ள்ஸுக்காக பேஸ் பண்ணி எடுத்த படம் இது. சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க, ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல். செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா பைசப்ஸ்லாம் வேற லெவல் வச்சுக்கிட்டு வேற லெவல் வராரு ஹீரோயே. அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும் பாருங்கள், அது வேற லெவல். அந்த பிஜிஎம்மோட ஹீரோயின் வந்து சண்டை போடுவாங்க, சாரி கட்டிட்டு பயங்கரமாக சண்டை போடுவாங்க, ஓகேவா? எப்படி தான் சண்டை போட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. செம்மையாக இருந்துச்சு அந்த சீன், நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ண, கன்ஃபார்ம் போய் தியேட்டரில் போய் பாருங்கள் எல்லாருமே. ஆ, நல்லா இருந்துச்சு, சூப்பராக. காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க, ஹீரோவும் நல்லா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. பெண்கள்லாம் கொஞ்சம் நல்லா முன்னேறி வரணும், அவங்களோட தைரியத்தெல்லாம் வெளியே காட்டணும், நல்லா சப்போர்ட் கொடுக்கணும் ஆண்கள்லாம், அந்த மாதிரி சொல்லு. சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் பிளெண்ட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஹியூமர் ரெண்டுமே இருக்கு, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, காமெடியாக இருக்கு, நல்லா காமெடியாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருந்தது. ஆக்டிங், கதை, காமெடி செம்மையாக இருக்கு, படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இயரோட எண்டோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவியாக இருக்கும் டெஃபினட்டாக. சார் நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். அண்ட் விஷ்ணு விஷால் எப்பவும் போல் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி எடுத்து ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து உட்காந்தோம், பட் இட் வாஸ் வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி நல்லாவே இருந்துச்சு படம்.